நம்ம விஜய் கையில அந்த வாட்சை பார்த்ததுமே அவளுக்கு செம்ம படபடப்பாயிடும். உடனே கையை விட்டுருவா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லியிருப்பான். நம்ம அதித்தியும் விஜய் போய் ஆபீஸ்ல பாக்குறா. அங்க போயிட்டு அவளோட ப்ரப்போசல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு என்ன இது இவ்வளவு அலட்சியமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த மோபிக் ப்ராஜெக்ட் உன்னோட கனவுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சமா கான்சன்ட்ரேட் பண்ணு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நல்லா சாப்பிடறியா என்ன, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு பாசமா பேசிட்டு இருக்கான். இது இவளுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இங்க நடக்குது, தலைவலிக்குதே, எவ்வளவு தலை இந்த மழையோட இசையை கேட்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், அப்படியே இந்த இடத்துல கட்டில் போட்டு படுத்துக்கலாம் போல தோணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் இப்ப பிரசன்ட்ல நம்ம விஜய் சொல்லி காட்டவும் அதித்திக்கு ஷாக் ஆகுது. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு கேக்குறா. பொதுவா எனக்கு எதுவுமே மறக்காது அப்படின்னு நம்ம விஜய் சொல்றான். இப்ப அதித்தி அப்படியே நம்ம ஹீரோவையே பாத்துட்டே இருக்கா. இப்ப ஹீரோ மழை வரனால அதித்திக்கு அவனோட கொடைய விட்டுட்டு போறான். அந்த கொடை எடுத்து பாத்துட்டு வர வர சார் ரொம்ப கேர் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும். சோ அந்த ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக மூணு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ விஜய் லேடிஸ்க்கு ரிங் வாங்குற ஷாப்ல நின்னுட்டு இருப்பான். என்னடா அது, இது நம்ம சார் தானே, அங்க பாரு பாஸ் பாரு, அவர் யாரையோ டேட் பண்றாரோ அப்படின்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கத்துதுங்க. இது நம்ம ஹீரோயின் பாத்துட்டா, அவளுக்குதான் ஃபியூச்சர் தெரியுமே, சோ நமக்காக தான் வாங்குறா அப்படின்னு உள் மனசுல ஒரு சந்தோஷத்தோட எனக்கு ஒண்ணு தெரியாதே அப்படின்னு பேச்சு மாத்திரா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஞாபகம் தான் வருது. அன்னைக்கு கிஸ் பண்ணது, முதுக பார்த்தது, அகைன் கிஸ் பண்ண போனது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு தனியா புலம்பிட்டே இருக்கா. அப்படியே அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கும் ரெடி ஆகுறாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரவாரமா எல்லாமே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். ஹீரோயின் அழகா ஒரு ரெட் கலர் கவுனோட இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரி ஆவா. இந்த கவுன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவளோட ஃபியூச்சர்ல பார்த்தது, அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கா. எங்க நம்ம சார் அப்படின்னு நம்ம விஜயை தேடிக்கிட்டே தான் இருப்பா. ரொம்ப நேரம் தேடுவா, ஆனா நம்ம விஜய் கண்ணுலே மாட்ட மாட்டான். ஒருவேளை இன்னைக்குதான் அந்த நாளோ, நானும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம சார் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ விஜயோட என்ட்ரி தான். அவ ஃபியூச்சர்ல பார்த்த மாதிரி அதே பிளாக் கோட், அதே பிளாக் வாட்ச், அதே பிளாக் ஷூ. இதை பார்த்தது அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஓ, இன்னைக்குதான் அந்த நாளா அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அழகுல மயங்கிடுறா. நம்ம விஜயவே பார்த்துட்டு இருக்கா. தூரத்துல நடக்கிறதுல இருந்து பக்கத்துல வர வரை விரிச்சு கொட்டி பார்த்துட்டு இருக்கா. இதை கவனிச்ச நம்ம விஜய் என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறான். ஒண்ணுல சார் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவ எதுவும் கண்டுக்காம உள்ளக்க பார்ட்டிக்கு போயிடுறான். அப்புறம் எல்லாருமே நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைட் அடிச்சுக்கிறாங்க. இந்த சீன் பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. ஹீரோயின் அப்படியே திருட்டு முடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல, டக்குன்னு அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயின பாத்துருவான். இந்த சார் இவ்வளவு அழகா இருக்காரு, அவர் என்னதான் பாக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அவர் பார்த்தது பக்கத்துல இருக்க நம்ம அதித்திய. ஆனா இந்த பொண்ணுக்கு என்னமோ இது எனக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் அவ்வளவா கொஞ்சம் கொஞ்சம் பசங்களை சைட் அடிப்பேனா. அப்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு பையன் கிரஷ் ஸ்கூல்ல இருந்தான். அந்த பையன் நான் பாக்குற பையன் பக்கத்துல எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, என்ன சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட செம்ம அழகா செம்ம கலரா இருப்பாங்க. சோ அந்த பையன் பாக்குறப்போ என்னதான் பாக்குறான்னு நினைச்சிட்டு நானும் பல வருஷமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஒன் சைடா பாத்துட்டு இருப்பேன். கடைசியில பார்த்தா அந்த பையன் என்ன பாக்கல, என்னோட ஃப்ரெண்டு வெள்ள வெள்ளையா இருப்பான், அவள் லவ் பண்ணிட்டாங்க, சரி போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு அடே ஃபீல விட்டாச்சு. அந்த சீன் அப்படின்னு ஞாபகம் வருது. அதே மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் என்னவோ அதித்திய பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப கியூட்டா சிரிக்கிறான். எனக்கு இந்த விஜய் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம டாக்டர் ஒரு பப்புக்கு வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு யாரோ ஒரு பையனை தேடி வந்திருக்கான் போல. எதுக்கு இந்த பையனை தேடுறான், என்ன விஷயம்னு தெரியல. இந்த இடத்துல இவன் தேடி வந்த பையன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால ரூம்மேட், அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். நம்ம டாக்டர் பார்த்ததும் அந்த பையன் பயந்து திருச்சு ஓடுறான். இதை அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னாச்சு, இந்த பையன் எனக்கு தெரியுமே, வாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம டாக்டருக்கு இந்த பையன் கடன் தரணும் போல, காசு தரணும் போல, அதனால தேடிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் தேடி பார்க்க
பாக்குறாங்க அந்த பையன் இங்கேயும் ஓடி போயிட்டான், எஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே ரொம்ப நேரம் தேடியாச்சு, அந்த பையனை காணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு, என்ன கிளம்புறீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஈஸியா கிளம்புனா எப்படி, வாங்க எனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மா எனக்கு நேரமாச்சுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, இரும்புவா, இரும்பும் உனக்கு உடம்பு சரியில்லையா, நம்ம தான் டாக்டர் ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, இரு நான் உனக்கு விக்ஸ் மாத்திரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல இருந்து விக்ஸ் மாத்திரை எடுத்து கொடுப்பான். என்னடா இவரு புதுசா டிஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருப்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு மோட்டர் சைக்கிள் அந்த பொண்ணு இடிக்கிற மாதிரி வரும். இப்ப நம்ம டாக்டர் அப்படியே பிடிச்சு காப்பாத்துவான். இந்த சீனை பாக்குறப்ப ஏண்டா நீ உங்க அக்காவை இப்படி பிடிச்சுதான் காப்பாத்துவியா அப்படிங்கறது காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பிடிச்சு காப்பாத்துறான், அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, டக்குன்னு கை எடுத்து விட்டுட்டு சரி ஓகே வாங்க நம்ம போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஒரு பொண்ணு கூப்பிட்டா எந்த பையனாலையும் வேணும்னு சொல்ல முடியுமா, உடனே பின்னாடியே போறாரு இந்த டாக்டர். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு என்னது இவரு ஹேர் கட் பண்ணிருக்காரு, நான் ஃபியூச்சர்ல பார்த்த மாதிரி அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்காரு, அதே மாதிரி ஹேர் கட் பண்ணிருக்காரு, இதுக்கு முன்னாடி அதே மாதிரி முதுகுல தழும்புலாம் இருந்துச்சு, என்ன நடக்குது இங்க, எனக்கு பயமா இருக்குது போச்சு அப்படின்னு இவ பயந்துட்டே இருக்கா. அப்படியே சோகமா யோசிச்சுட்டே வெளியில வந்துட்டு இருக்கா. இப்ப அதித்தி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள பட்டாமூச்சுனா பழக்குது. இதுதான் அந்த நேரமா, இதுதான் அந்த டைமா, வந்துட்டாரு அவரு அப்படின்னு அப்படியே வெக்கப்பட்டுட்டே திரும்புவா. கீழே பாக்குறா அதே பிளாக் ஷூ, அவ ஃபியூச்சர்ல பார்த்தா அதே பிளாக் ஷூ, கையில அதே மாதிரி பிளாக் டிஜிட்டல் வாட்ச், அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் பிளாக் கலர். அப்படியே சிரிச்சுட்டே நிமிந்து பாக்குறான். நிமிந்து பார்த்தா இங்க நிக்கிறது டைரக்டர். என்னது டைரக்டரா, டைரக்டருக்கும் நம்ம அதித்திக்கும் என்ன சம்பந்தம், போக போக பாக்கலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கா பாத்துக்கிறாங்க. இப்ப அந்த டைரக்டர் கையில இருக்க ரிங் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டிட்டு இத்தனை வருஷம் நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன், இனிமேலும் மிஸ் பண்ண மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இதை பார்த்துட்டு நம்ம அதித்திக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படியே வரைச்சு பாக்குறா, எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா திரும்பி போயிடுறா. அப்படியே இந்த சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த டைரக்டர் யாரு, இந்த ஆபீஸ் எதுக்கு வந்திருக்காரு, இனிமே இவர் என்ன வர்க் பண்ண போறாருன்னு காட்டுறாங்க. இந்த டைரக்டர் இந்த மோபிக் ப்ராஜெக்ட்டோட அட்வர்டைஸ்மென்ட்டை எடுக்க போற டைரக்டரே இவர்தான். இனிமே நம்ம ஹீரோயினும் இவரும் சேர்ந்து வர்க் பண்ண போறாங்க. இப்படி இவங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் டைரக்டர் ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்கா. இத நம்ம ஹீரோ விஜய் கவனிக்கிறான். இந்த பொண்ணு இவ்வளவு சோகமா இருக்கா, என்ன விஷயம் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு அவனுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் ஃபேமஸான டைரக்டர் இல்லையா, அதனால அவரை சுத்தி டைரக்டரும் பார்த்துட்டு சோகமா ஃபீல் பண்ணுவான். இங்க அதே மாதிரி நம்ம அதித்தியும் ஃபீல் பண்றா. இது என்னன்னு அடுத்தடுத்த எப்ப சொல்ல பாக்கலாம். இப்ப சோகமா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மெமரிஸ போட்டு காட்டுறாங்க. என்னன்னா ஆக்சுவலா நம்ம அதித்தியும் டைரக்டரும் முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சின்சியரா நம்ம ஹீரோயின் இருந்திருப்பா. நம்ம டைரக்டர் மேல அவ்வளவு பாசமா இருந்திருப்பா. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டைரக்டருக்கு கால் பண்ணிட்டே இருப்பா. ஆனா அவன் வொர்க் டென்ஷன்னால போனை எடுக்கவே மாட்டான். உடனே பதட்டப்பட்ட நம்ம ஹீரோயின் வேகமா இவனை பாக்குறதுக்காக நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருப்பா. என்னாச்சு, நீங்க எதுக்கு வந்த அப்படின்னு டைரக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே கேட்பா. உடனே நம்ம அதித்தி, எதுக்கு நான் போன் பண்ணேன், நான் அத்தனை கால் பண்ணினேன், ஏன் எடுக்கல, அவ்வளவு பிஸியா நீங்க, என் கூட ஒரு செகண்ட் பேச கூடவா உங்களுக்கு நேரம் இல்ல, அந்த போன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, அந்த போனை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ கால் பண்ணியா, எனக்கு அந்த கால் வந்ததே தெரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே போனை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க. அந்த போனை இழுப்பாங்க. அப்ப தெரியத்தனமா அந்த மொபைல் கீழே விழுந்துரும். இப்ப அந்த டைரக்டருக்கு செம்ம கடுப்பாகுது. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இண்டியசென்டா பிஹேவ் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதித்திய கட்டுவான். இப்ப நம்ம அதித்தி சோகமா பேசுவா. நீ சாப்பிட்டியா என்னன்னு கூட தெரியல, ஒரு கால் பண்ண அட்டன் கூடவா பண்ண மாட்டே அப்படின்னு கேக்குறா. இப்ப டைரக்டர், நான் சாப்பிட்டேன்னு கேக்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா, தயவு செஞ்சு போ, நான் ரொம்ப ஒர்க்ல இருக்கேன், எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படி இந்த சீனை கட் பண்ணி திரும்ப இன்னொரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டர் கிட்ட செம்மைய சண்டை போட்டுட்டு இருக்கா. எதுக்கு இவ பிரேக்அப் பண்ணா, எதுக்கு இங்க இவ்வளவு சண்டை நடக்குது அப்படின்னு ஒரு கிளாரிட்டியும் இல்ல. பட் ஆனா இடையில பிட் பிட்டா இந்த மாதிரி ஒரு கிளிப் எல்லாம்
காட்டிட்டு இருக்காங்க. டைரக்டர் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, என்னாச்சு உனக்கு, ஒரு நாள் பேசாததுக்கு இவ்வளவு கோவமா, பிளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு டைரக்டர் கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின், நான் சொன்ன உனக்கு அதெல்லாம் புரியுமா, நான் சொல்றதெல்லாம் நீ நம்புவியா, தயவு செஞ்சு விடு, நமக்கு செட் ஆகாது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அப்படியே இந்த சீன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே ரோட்ல நடந்து வந்துட்டே இருப்பா. இப்ப சடனா அவ மேல வண்டி மோத வருது. இப்ப நம்ம விஜய் தான் வந்து காப்பாத்துறான். இந்த நிலைமையில இவளை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி, நீ என்ன பைத்தியமா, ரோட்ல வண்டி போறது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ விஜய். இப்ப சடனா அதித்தி போல போல போலன்னு கண்ணுல இருந்து தண்ணி வருது, அழுக ஆரம்பிச்சிடறா. உடனே நம்ம விஜய், என்னாச்சு என்னாச்சு, நான் ஒண்ணுமே சொல்லலையே, ஏன் அழுகுற அப்படின்னு இவன் பதட்டப்படுறான். ஏன் என்ன எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு அவன் ரொம்பவே கியூட்டா அழுவா. கிளிப் நான் போட்டு காட்டுறேன், ரொம்ப கியூட்டா அழுவா. உடனே இப்ப விஜய் அவளையே பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு அவ கையை தட்டி கொடுத்துட்டு, சரி ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, அழாத, சாரி அப்படின்னு கேக்குறான். அப்படியே உங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவா, அழுதுட்டே எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல ரொம்ப மைல்டா சொல்லிருப்பா. ஆனா இது நம்ம ஹீரோக்கு நல்லாவே கேக்குது. அவன் மெதுவா சொல்லுவா, இப்படிதான் என் காதல விழுந்துச்சுன்னே தெரியல, கழுத காது போல. உடனே டக்குன்னு அடுத்த சைட்லயே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு சின்ன ரோட்டு கடைக்கு கூட்டு வந்திருப்பான். அங்க அவ நல்லா விழுத்து கட்டுவா. அப்படியே சாப்பிட்டு இருக்கப்ப, எனக்கு ஒரு 300 மட்டும் கடன் தரீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் திரும்ப உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வேக வேகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கா, நல்லா விழுத்து கட்டுறா. இதை நம்ம விஜய் பார்த்துட்டே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்து பக்கத்து கடையில போய் உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுறா. இப்ப ஹீரோயின் கேக்குறா, ஏன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ, நீ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு விஜய் சொல்லுவான். ஐயோ சார், நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே நம்ம விஜய், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, எதுக்கு நீங்க கூட இருக்கணும், நீங்க ட்ரிங்க் கூட பண்ண மாட்டீங்க, அப்புறம் பக்கத்துல இருந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம விஜய், பரவாயில்ல இருக்கட்டும், நீ எப்படியும் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ண போற, யாராவது ஒரு ஆளாவது ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கணும்ல, நான் இருக்கேன், நீ குடி, உனக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு, ஆனா ட்ரிங்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா குடி அப்படின்னு சொல்றான். இப்ப மெதுவா நம்ம ஹீரோயின், நான் இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்றேனே, யாரையாவது லவ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேப்பா. உடனே ஹீரோ, சாச்சா இல்ல இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அகைன் இதே மாதிரியே ட்ரிங்க்ஸ் பண்ண இதே மாதிரியே ஒரு ஹோட்டல்ல எதேச்சியமா மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பா, சரியான சரக்குல நான் இனிமே எவனையுமே நம்ப மாட்டேன், ஆம்பளைங்களே வேஸ்ட், அவங்க எல்லாம் ஃப்ராட் பசங்க, எனக்கு இனிமே லைஃப்ல இன்னொரு லவ்ங்கிறதுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லி காட்டுறான். சோ இப்படி இருக்கப்ப கண்டிப்பா உனக்கு லவ் ப்ராப்ளம் இருக்காது, உனக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம அதித்தி திருட்டு முழி முழிப்பா. இப்ப அம்மா, நீங்க ஏன் ஹேர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறா. ஏன், நான் ஹேர் கட் பண்ணதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மனசுல நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையிலே நம்ம அதித்தி பேசிட்டு இருக்கா. உடனே இப்ப நம்ம விஜய், நானும் 5 வருஷமா உன்னை பாத்துட்டு இருக்கேன், ஆனா இந்த ஒரு வாரமா நீ சரியில்லை, ரொம்பவே வினோதமா நடந்துக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கா, அத கியூட்டா இருக்கவ பேசுறதெல்லாம், இப்ப சொல்றா, நான் நினைக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவா முடியுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இப்ப யதார்த்தமா பேசிட்டு இருக்க பட்டாக்குன்னு நம்ம விஜயோட கையை இப்படி தட்டிடுறா. நம்ம சிரிச்சு யதார்த்தமா பேசுவோம்ல, சோ அந்த மாதிரி விஜயோட கையை தட்டிடுறா. உடனே, ஓ சாரி சார், சாரி சார், உங்களுக்கு நான் தொட்டாலே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஆமா, நான் உங்களை எப்ப டச் பண்றேனோ அப்பெல்லாம் நீங்க என்னமோ ஒரு வேற்றுக்கிரக வாசிய பாக்குற மாதிரியே பாக்குறீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு கேக்குறான். அப்ப நான் தொட்டா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே ஓவர் போதையில, எனக்கு என்ன ஆச்சுன்னு நான் ரீசன் சொன்னா கண்டிப்பா நீங்களே என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்க, நான் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த விஷயம் உங்களை பத்தின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்ன என்ன பத்தின விஷயமா, என்ன பத்தின விஷயம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் அதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப நான் பேசுற எல்லாமே அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதில பேசுவா, நானும் அப்பெல்லாம் பேசினா நீங்க பாதிலே கட் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதனால நான் கேஷுவலா பேசுற மாதிரி பேசுறேன், அதெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார், என்கிட்ட திரும்ப இதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப விஜய், அதெல்லாம் கேப்பேமா, நீ சொல்லுமா அப்படின்னு சொல்றான். இப்ப அவன், ஆஹ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு குழந்தை மாதிரி ரோட்ல குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. இவன் பின்னாடியே, நில்லுமா நில்லு அதித்தி அதித்தி அப்படின்னு ஓடிட்டே இருக்கான். அவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்போ உடனே வலுக்கட்டையமா அவனை பிடிச்சி இழுத்து, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்றான். இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, என்ன வீட்டுக்கு போலாமா, ஓய்யோ இன்னும் உங்க வீட்டுக்கு கடத்த பாக்குறீங்களா, போச்சு என்ன நடக்க போகுது இன்னைக்கு அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒளர்றா. உடனே நம்ம விஜய், உனக்கு இருக்கு, நாளைக்கு எப்படி நீ என்ன ஃபேஸ் பண்ண போறனே தெரியல அப்படின்னு சிரிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, கொஞ்சம் அமைதியாரு, நம்ம வீட்டுக்கு போற வரையும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் மெதுவா, நான் என்ன விஷயம் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நம்புறேன், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு
அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறான். இப்போ மெதுவா அவள் பக்கத்தில் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி எனக்கு ஃபியூச்சர் தோணுது. அதாவது என்னன்னா, நான் யாரை கிஸ் பண்ணுறேனோ அவங்க கூட என்னோட ஃபியூச்சர் நல்லா எனக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நான் தவறி உங்க மேலே விழுந்தப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எப்படின்னா, உங்க கூட நைட்டு தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இன்ஸ்டால்மெண்ட்ல பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ க்ளோஸ்ல பக்கத்துல இருக்கா, ஒரு பொண்ணு இவ்வளோ பக்கத்துல, அதுவும் பிடிச்ச பொண்ணு இவ்வளோ பக்கத்துல இருந்தா எப்படி அவன் சும்மா இருப்பானா? அப்படியே மெதுவா நம்ம ஹீரோயினையே பாத்துட்டே இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அதித்தி என்ன சொல்றானா, எனக்கு இந்த விஷயம் ரொம்பவே குழப்பமா இருக்கு, அதனாலதான் இன்னொரு டைம் இதெல்லாம் உண்மையானு செக் பண்ண போறேன், நான் செக் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறா. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோக்கு சும்மா இருக்குமா? அப்படியே நம்ம அதித்திய கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன ஃபியூச்சர் அவ கண்ணுக்கு தோணுதோ தெரியல. இதோட எபிசோட் 3 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 4 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். முக்கியமா இந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.